அல் குர்ஆனை வுது இல்லாத நிலையில் தொழ முடியுமா? அடுத்ததாக, குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவர் தொடலாமா? குர்ஆன் தவறி விழுந்தால் எடுத்து முத்தமிடுவது, குர்ஆனுக்கு மேலால் வேறு புத்தகங்களை வைக்காதிருப்பது, இவைகளெல்லாம் குர்ஆனுக்கு வழங்கப்படுகின்ற கண்ணியமாக ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக இரண்டு பகுதி இருக்குது. ஒன்று, குர்ஆனை வுது இல்லாத நிலையில் தொழ முடியுமா அப்படி என்பது. குர்ஆனை உது இல்லாத நிலையில் சுத்தமற்றவர், அதாவது உலு என்ற சுத்தமற்றவர் அல்லது குளிப்பு கடமையானவர் தொழக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு ஒரு குறிப்பிட்ட சாராருடைய அல்லது ஒரு பெருவாரியான உலமாக்களுடைய நிலைப்பாடாக சொல்லலாம். ஆனால் குர்ஆன் சுன்னா ரீதியாக இதற்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை. அதாவது உது இல்லாதவர் அல்லது அதாவது குளிப்பு கடமையான நிலையில் உள்ளவர், மாதாவிடாய் நிலையில் உள்ள பெண், இவர்களெல்லாம் குர்ஆனை தொடக்கூடாது அப்படி என்பதற்கு வலுவான எந்த ஆதாரங்கள் இல்லை. இது எத்தனை பேருடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, ஆதாரபூர்வமாக வலுவாக தொடக்கூடாது அப்படி என்று சொல்வதற்கான பலமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், பலகீனமான செய்திகளும் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களும் இதை வைத்துத்தான் இதை என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு அகீதாவாக இதை என்ன செய்திருக்கிறார்கள், மாற்றியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால், கருத்து முரண்பாடான மசலா என்ற பகுதியிலிருந்து கூட சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, இது ஒரு குர்ஆனுக்கு வழங்கப்படுகின்ற அகௌரவம் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் உது என்பது எங்களுக்கு தெரியும் மதீனாவில் தான் என்ன செஞ்சது, அதாவது கடமையாக்கப்பட்டுச்சு. மக்கால இருந்ததுன்னு ஒரு சில அறிஞர்கள் சொன்னார், அதுக்கு வரக்கூடிய ஹாக்கிமுடைய செய்தி வந்து பலகீனமானது. மதீனாவில் தான் உது என்பது என்ன செய்யுது, கடமையாகுது. இப்போ மதீனால தான் வந்து கடமையாகுது என்கின்ற சிச்சுவேஷன் இருந்தால், 13 வருஷமாக குர்ஆன் வந்து அவமானப்படுத்தப்பட்டதாக அகௌரவப்படுத்தப்பட்டதாக நம்ம சொல்ல முடியாது. காரணம் வந்து சுத்தம் என்கின்ற பகுதி, உது என்கின்ற பகுதி, அதுபோல் குளிப்பண்ட பகுதி மதீனால கடமையாது. அப்போ அதுவரைக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டு கூட உது கடமையாக்கப்பட்டிருக்கீங்களே, அதையும் பிந்தி தான் என்ன செய்யுது, உது கடமையாக்கப்படுவதை பார்க்குறோம். இப்போ உது கடமையாக்கப்பட்ட நேரத்தில் அது தொழுகைக்கு தான் கடமையாக்கப்பட்டுச்சே தவிர, குர்ஆனுக்கு கடமையாக்கப்பட்டதாகவோ குர்ஆன் தொடக்கூடாது என்று அது நிபந்தனையாக ஆக்கப்பட்டதாக செய்தியையும் காண முடியவில்லை. எந்த இடத்துல இது உண்டாகுது, 13 வருஷமா உது இருக்கல, குளிப்பிரிக்கல, கடமை என்கின்ற பகுதி இருக்கல, அதுக்கு பின்னால மதீனால வந்து 1 வருஷம் 2 வருஷம் அது இருக்கல அப்படின்னா, 15 வருஷத்துக்கு பிறகு தொழுகைக்கு கடமை உண்டாகிச்சு உது, குர்ஆனுக்கு கடமை உண்டாகி அந்த நஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. ஆனால் அது வலுவற்ற சில வாதங்களை வைத்து அல்லது பலகீனமான ஆதாரங்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களை வச்சு தான் அது சொல்கிறாங்க. அதனால் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுத்தம் சுத்தமற்ற அந்த நிலையிலோ குர்ஆனை தொடுவதில் எந்த விதமான பிரச்சனை, குர்ஆன் ஒருவர் ஏன் தொடுறாரு, சும்மா தொடுவதில்லை, படிப்பதற்காக தான் குர்ஆன் என்ன செய்கிறாரு, தொடுகிறாரு. அதனால் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒன்று, இரண்டாவதாக குர்ஆனை முத்தமிடுறது, அது தக்பீல், குர்ஆனை முத்தமிடுதல் என்கின்ற அந்த நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிதாத்தான ஒரு நடைமுறை. குர்ஆனை கண்ணியப்படுத்திய நபி தோழர்கள் இப்படியான ஒரு அமலை என்ன செய்யலை, தக்பீல் அப்படி என்கின்ற ஒரு செயல்பாடு, குர்ஆனுக்கு முத்தமிடுதல் அப்படி என்ற ஒரு செயல்பாடை அவங்க செய்யலை. அதனால் அதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக, குர்ஆனுக்கு மேலால் வேறு புத்தகங்களை வைக்காதிருத்தல் கண்ணியமா என்றால், இந்த கண்ணியம் என்ற பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சமுதாயத்தில் அதாவது கண்ணியம் என்றதுக்கு இஸ்லாம் வந்து இதுதான் கண்ணியம், இது கண்ணியம் இல்லை வரைவிலக்கணப்படுத்தல, அது என்ன, இது உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு சமுதாயத்தில் அறிந்து அந்த சமுதாயம் பழகி வர விஷயத்துக்கு பேர் தான் கண்ணியம்ன்றது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் தொழுகிறார், அவர் காலுக்கு வலது காலுக்கு பக்கத்தில் கிட்ட குர்ஆனை வச்சுட்டு தொழுதாருன்னா அது வந்து கண்ணியம் இல்லை. ஏன்னா காலுக்கு பக்கத்தில் குர்ஆனை நம்ம வச்சுக்கிறோம், குர்ஆன் முன்னால் இருக்குது, குர்ஆன் கிட்டப்படுற அளவுக்கு காலை நீட்டிக்கிற நம்ம உட்காந்துட்டிக்கிறோம்னா அது உண்மையிலே கண்ணியம் இல்லை. இதுக்கு குர்ஆன் அதிஸ் ரீதியாக ஆதாரம் இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் அல்ல. இதுக்கு வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுக்கு அகௌரவம் என்றது நம்ம உணர்கிறோம். அதாவது சமூக ரீதியாக கண்ணியம் என்ற அந்த சொல்லுக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்குள்ளே அடங்கக்கூடியவைகள் இருக்குது. அது அப்போ இஸ்லாம் கண்ணியம் வழங்குங்கள் அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லிச்சேன்னு சொன்னால், அந்த கண்ணியத்திற்குள்ளே எதெல்லாம் அகப்படுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே என்ன செய்யும், வந்து சேரும். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் வந்து, குர்ஆனை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏனைய புத்தகங்களெல்லாம் வைக்கிற நேரத்தில் ஒரு மன நெருடலை நம்ம வளர்ந்திக்கிறோம் அந்த சமுதாயத்தில். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் குர்ஆனை மேலுக்கு வச்சுட்டு மற்ற புத்தகங்களை கீழுக்கு வைக்கிறது, குர்ஆன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி என்கின்ற அந்த உணர்வை என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலையில் இருக்குமாக இருந்தால், அதை நம்ம அப்போ குர்ஆனை மேலுக்கு வைக்கிறது கண்ணியம் என்ற அடிப்படையில் வச்சுருது தவறு கிடையாது. ஆனால் அதுக்காகவே குர்ஆனை கீழே வச்சவன் அகௌரவப்படுத்திட்டான் என்ற அந்த வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.
அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நம்ம அந்த மனநிலையில் தான் வளர்ந்திக்கணும்னா குர்ஆனை மேலுக்கு வைக்கிறோம், அதில் தான் கீழே வைக்கிறோம்ன்றது ஒரு பிழை ஒன்றல்ல. குர்ஆனுக்கு நம்ம அதை கண்ணியப்படுத்துங்கன்னு குர்ஆன் சொல்லுது, அதனால் நம்ம கண்ணியப்படுத்துகிறோம். இந்த அடிப்படையில் நம்ம வளர்ந்திக்கிறோம்னா அது பிழை இல்லை. ஆனால் குர்ஆனுக்கு ஒருத்தர் வந்து நல்ல புக்ஸுகள் வச்சு அதுக்கு இடையில் குர்ஆனை வச்சுருந்தால் அது தவறுன்ற மார்க்கரியாக தவறுன்ற பகுதிக்கு என்ன செய்யாது, வராது. இதுக்கும் அந்த முத்தமிடல் என்ற பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், முத்தமிடுதல் என்ற ஒரு செயல்பாடு ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு செயல்பாடு, வித்தியாசமான ஒரு செயல்பாடு. எனவே முத்தம் என்கின்ற ஒரு பகுதி குர்ஆனுக்கு செய்யப்படுகிற நேரத்தில் அது ஒரு தனி ஒரு அமலாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த அமல் ரசூல்லாங்களோ சஹாபாக்களோ செய்யலை. இது கண்ணியப்படுத்தல் என்ற பகுதியையும் தாண்டி ஒரு வணக்கம் என்றதை நம்ம எடுக்கணும். முத்தமிடுதல் என்றது ஒரு வணக்கம். எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்தோம்னா அந்த முத்தமிடுதல் என்பது ஒரு பிதாத்தான ஒரு செயல்பாடு தான், அது பிழை. சஹாபாக்கள் அப்படி செய்ததாகலாம் வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபி தோழர்களோ அப்படி செய்ததாக இந்த செய்தியும் என்ன செய்யலை, வரல. அது ஒரு பிதாத்தான ஒரு செயல்பாடு தான்.